அரண்மனை வாசத்துல இருந்துட்டு இது ரொம்ப மாறுதலா இருக்குல்ல. இனிமே நான் இங்க இருந்து போற மாதிரி இல்ல. டா டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்க. இந்த பட்டணத்து வாசம் பிடிக்குதுன்னு சொல்ற முதல் ஆளு நீதான்ப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையாத்தான் தெரியணும். சரி, ஊருக்கு புதுசா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது, உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். ரொம்ப ஏழைங்க போல் இருக்கு, எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அண்ணன், நீங்க ஐடியா மணி ஐடியா. நம்ம கிட்ட டிப்போ கணக்குகள் இருக்கு. இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னால இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க. ஐடியா பொறுத்து பணம். இதான் உன் தொழிலா? இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. யாரு கூட வந்தாளா? இதான் ரொம்ப குழப்பம். நம்ம தொழில் இது இல்லப்பா. திரும்பி பார், மணி நடமாடும் செலவு நிலையம். இது சும்மா சைடு பிசினஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க, அந்த அழகு மூட்டை போடுங்க. ஐடியா மணி, இப்ப எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். இவ்வளவு தானா? அட்வான்ஸ் எடுங்க. எதுக்கு வீடு கட்டுறேன்? அதுக்கு டேய் ஒரு கட்டு கொடு. யோ வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கறது இல்லையா? யோ வீடு கட்டு இல்லையா, கட்டுன 1000 ரூபாய். இது எனக்கு சிம்பிள் போத போனி. ஆமா ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க? அது வந்து நாங்க விவசாயம், வேற ஒண்ணும் இல்லைங்க. எத்தனை ஏக்கர் தேரும்? அதுங்க எத்தனை ஏக்கர்? 50,000 சொல்லாமா? அப்ப 10,000 சொல்லு. 10,000 ஏக்கர் அவ்வளவுதான். என்னாச்சு? கண்ணெல்லாம் போரி பறக்குதுப்பா. 10,000 ஏக்கர் நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சுட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன வித்தியா கட்டுறாங்க? இவங்க ரொம்ப ஏழைங்க, கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேட்பாங்க. போகலாம் உங்களா பாருங்களா. வாங்க ஏழைகளா. அண்ணே இந்த வார்த்தையை கேட்கறது காதுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா? என்ன என்ன போக மாட்டேங்குது? என்ன அந்த ஆள் தாவா கூட்டத்துல வண்டி உட்காந்துருக்கு? அது தாடிங்க. இது தாடியா? ஏயா அது கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது. அதுல என்ன அவனுக்கு பிச்சைக்காரத்தனா? மாத்தாண்டா எனக்கு இந்த ஆளை பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடா தாடி தா வண்டாத. வாங்க ஏழைகளா வாங்க, என் வசந்த மாளிகை பாருங்க ஏழைகளா பாருங்க. ஆஹா அருமையான இடம். இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அது வந்து நீ பாரு. சுமாரா எடுப்பு, நீ பேச மாறா. உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதான் எனக்கு முக்கியம். ஆமா அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க? அது வேற ஒண்ணு இல்ல, இந்த வீட்டுல குடியிருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரி அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். மார்த்தாண்டா வேற வீட்டுக்கு போலாமா? ஓ தம்பி பேர் மார்த்தாண்டனா? ராஜா பேர் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல ஏழை பேர் மாதிரி தான் இருக்கு. அட்வான்ஸ் எடு. அதான் கீழே கொடுத்தனே. யோ அது ஐடியாவுக்கு, இது வீட்டுக்கு. நான் வீட்டுக்கார தான் கொடுப்பேன். யோ நான் தான் வீட்டுக்காரன். யோ ஓ வீட்டுக்கே கமிஷனா? ஆமாப்பா. இங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பூ போற வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும். குடுப்பா. டேய் குடுறா. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேங்க. மணினே எங்களால அதிகமா வாடகை கொடுக்க முடியாது. எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு 5 கட்டு மாத்திரம். இந்த மாதிரி 5 கட்டு ஏன் ரொம்ப கம்மியா இருக்க? இந்த இடத்துக்கு கம்மி தான். இருந்தாலும் ரெண்டு பேரும் நெருங்கி பழகிட்டீங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். இது பார் ஏதாவது வேணும் உடனே கேளுங்க. நான் 3 மணிக்கு சைதாப்பேட்டை ஆத்துக்கு துணி துவைக்க போயிருவேன். மட்டுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன் நாங்க ஏழைங்க தானே? ஆமா நீங்க ஏழைங்க தான். ஏழைங்களே தான். மட்டுமா ஏழைங்களே? பெரிய ஏழை வர்றேன், சின்ன ஏழை முடிக்கிற வர்றோம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பே பேனு கத்துனா கேக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமாச்சான், காலையில 3 மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடனா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க, கையில துட்டு பொறது போல இருக்கு, சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்துட்டிய. மூடுற வாய, விளக்கண்ண கருப்பா. எவனுக்கோ தங்க முட்டை இடுற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கிறியா? அந்த மாதிரி வாத்து எங்கிட்ட 2 கிடைச்சிருக்கு. அச்சோ ஏண்டா என் வாய புடிக்கு உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவிடா. நான் அந்த வாத்தை வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தையே விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க மேல கைது எல்லாம் அதுகளையும் விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா இனத்துக்கு இனமும் பெருகும், பணத்துக்கு பணமும் பெருகும். மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தா தம்பி, உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த ரெண்டுமே இந்த ஐடியா மணி கிட்டிருக்கா? ஐடியா மணினு? ஓ வாங்க ஏழைங்களா, வாங்க ஏழைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ஏழைங்களா
பங்களால எப்படி வசதியா இருக்க? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, நாம மட்டும் காலி பண்ணா வேற எவனும் குடி வர மாட்டான். வீடாது. இன்ன கிணறாது. இவன் மூஞ்சியே சரியில்லை. ஒரு மகமூடி வாங்கி மாட்டு. இவனை திருப்பி விடு. டேய், வாடா இப்படி. அப்புறம் எங்க போறப்பாச்சே? அண்ணே, என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும். அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. டேய், அப்புறம் தம்பி, எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், இது எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல. அப்ப தலைதான் முக்கியமா? இந்த கிட்ட நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றதை கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ, ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது என்ன, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லு செயலும் சுதந்திரமா இருக்கணும். என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல, நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? உன நான் அழைக்கத்தான் தொடர்ந்து சொன்ன நாயே அழைச்சிட்டு தவ தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு போடுவ மிதிச்சு. ஆமா மார்த்தாண்டா, அது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ, ஐடியா பண்ணினே, உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது? அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு. டேய், வெட்டு. ஆமா, வேற குழப்பம் இல்ல உனக்கு. என்ன கழிச்சுக்கிறேன்? என் குழப்பைய மாத்தி விட்டுங்களே ரெண்டு பேரு. இங்க என்ன பாக்குற? பார்த்த கண்ணு மூக்கெல்லாம் சுண்டாம வச்சு தேய்ச்சு விட்டுற. மாத்தாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு இடத்துல நாலஞ்சு பொண்ணுங்க இருக்குது. அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க, அப்புறம் இந்த ஐடியா மணியை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா? வாய பாரு, இடிஞ்சு போன டேமாட்ட. முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட சொல்றேன். டேய், சும்மா இருடா. அண்ணே, போயிட்டு வரேனே. இருங்க இருங்க. என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான், பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை, ரிமோ மாடன அலைங்க. அப்படிங்கிறீங்க? அப்படியேங்கிற. சொன்ன மாதிரி தச்சு வேலை செய்ய நாலு பேர் வந்துட்டாங்க மச்சான். அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச? ஒரு அறிவாளி, ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா. அதை விட்டுட்டு என்னது, எச்சிக்கலத்தனமா மணி நடமாடி திரிந்து தொங்குது. நல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா, ஆறுக்கு மூணு சைஸ்ல. ஆறுக்கு மூணா? ஆரம்பத்துல அவசரமா இருக்க, செத்த பிறகு சுடுகாடு ஆறுக்கு மூணு சைஸ்ல குடி வெட்டுவாங்க. நான் சம்பாதிக்கிறது பிடிக்கலன்னா விட்டுருங்கடா. அதுக்குன்னு சுடுகாடு இடுகாடுன்னு சொல்லி ஏன்டா பயம்? எழுதிக்கடா, மீன் முள்ளு தலையா, கண்ணாடி ஷோகேஸ் ரெண்டு ரெண்டு, பித்தர் அயன் பாக்ஸ் ரெண்டு ரெண்டு, எல்லாமே டபுள் டபுளா போடு. இடையில இரும்பு இரும்பு வந்துட கூடாது. ஏன் மச்சான், இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எப்படியா வந்து ஏன்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற? வாங்க ஏழைகளா. மணினே, நீங்க சொன்ன இடத்துக்குலாம் நான் போனேன். கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு. என்னது அமைஞ்சிருச்சா? டேய், அவங்க எல்லாம் வேலையை விட்டு போச்சு. எல்லாம் வேலையில போற அண்ணா. அண்ணா, அந்த பொண்ணு கூட பழகணும், அதுக்கு உங்க ஐடியா வேணும். டேய், அப்படியே உட்கார்ந்து பொண்ணு வேலையை செய்ய சொல்றா? ஐடியா சேலாக போகுது. ஐடியா கட் வன். டேய், ஒரு கட்டு கொடு. ஆமா, இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன். குடேடா குடேடா ஐடியாவே இஸ்கோ வந்து. நீ எல்லாம் ஐடியா போட்டி கேடா. நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோன், லாரி உள்ள விட்டு அப்படியே அழிக்கலாண்டா. ஐடியா போன அப்படி. அண்ணே, இந்தாங்க அட. வேணாப்பா, நீ வேற என்ன ஐடியா? அண்ணா வேணாப்பா. அண்ணா ஐயோ, வேற ஐடியா? அண்ணா என்ன போவேன்? அப்படி கேள், அந்த பொண்ணோட நீ பழகணும், அதுக்கு ஐடியா வேணும். சொல்றேன், அந்த பொண்ணு அவங்க அப்போ உயிரோடு இருக்கானா? ஆமா, நான் இருக்காரு. முதல்ல அவனை புடி. எப்படி பிடிக்கிறது? தண்ணி குடிருந்தா வலை போட்டு புடி, ரோட்டு மேல நடந்தா கயிறு போட்டு புடி. ஆனா என்னப்பா வேலை செய்யறான்? ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. ரொம்ப சௌகரியமா போச்சு. அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து என்னது, இவரு வேலையில சேரதா? பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா? ஏப்பா, அந்த பொண்ணை லவ் பண்றது யாரு? நான் தான். நீ தான் வேலைக்கு சேரணும். வேற ஐடியாவே இல்ல உன்கிட்ட. டேய், அந்த ரம்பத்தை வாங்கடா. ரம்பத்தை வாங்கடா. ரம்பத்தை இன்னைக்கு அவன நான் படுக்க போட்டு. ஐயோ ஐயோ ஐயோ, நான் கேளு. நான் பாக்க மாட்டேன். அண்ணே, கொல்லி அமைதி அமைதி அமைதி. அண்ணே, ஐடியா சொல்லு. நீ சொல்லு, எந்த வேலை என்னானு சரின்னு சொல்லி செஞ்சிரு. எண்ணி மூணே மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு போட்டலாம். பாரு, அங்கேயே அறுத்துருப்பேன், பையோட சுத்துறேன்னு உன் விட்டு வைக்கிறேன். பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே. எப்படியோ மச்சான், பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டியை வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டக்கர ஒரு கடையை செட்டப் பண்ணிட்டு வாயில வெத்தலையை போட்டுக்கிட்டு வாயில பில்டர் வச்சு வச்சுக்கிட்டு வாயால எல்லாம் வாயில செய்யறதாண்டா. பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன். ஏய், யார் பண்ண புண்ணியத்திலயும் நான் நல்லா இல்லடா. நான் செஞ்ச புண்ணியத்துலதான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை பிரெயின். ஏன் மச்சான், என்கிட்டே பிளா வர்றியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டுங்க கஸ்மாலத்துக்கு போறந்த கஸ்மாலம். டேய், உள்ள சொல்லு, இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி சொல்லா? சொல்லு, மீன் முழு கரையா? சொல்லு சொல்லு சொல்லு. ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு பொழுது போகலன்னா ரெண்டு தம்பு தம்பு
ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது இவன் கூட நான் மாம மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லம்மா. நீ எதுக்கு வந்த? கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில தண்ணி இருக்குமே? அட, நான் துவைக்கிற தண்ணிய சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. தங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்க எல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க, நீங்க வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது, அதையும் நேரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம், தண்ணி இல்லைன்னா ஏழைங்க பத்தி பேச போடா. ஏய், இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிடணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற, என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர், ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்? சின்ன பசங்களா வாய தரங்க, பெரியவங்களா கை நீட்டுங்க, வயசு பொண்ணு முன்னாடி வாங்க. காலை வச்சு வருத்தமா சார்? என்னது வாழ போற இடமா? வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா? கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கேயே பரவாண்டு போயிட்டு போல் இருக்க. ஹலோ, எஸ் மணி ட்ரை கிளீனிங் ஓனர் தான் பேசுறேன். என்னது சினிமா சூட்டிங்க? சரி சரி, கிராமத்திலயா? நோ நோ, அதெல்லாம் முடியாது. போன வைடா. என்ன மச்சான் போன்? எனக்கு உனக்கு தான். என்ன விஷயம்? பல்லாவரத்துல கல்லுடைக்க ஆள் தேவையா? உன்னை கூப்பிடுறாங்க, போறியா? யோ, போன் என்ன விஷயம்னா? எவனோ சினிமா கம்பத்துல போன் பண்ணி 180 செலவு பண்ணி உடனே கொடுக்க முடியுமாண்ணா? நோ டைம். ஏ, ஏதோ வில்லேஜ்ல ஷூட்டிங்கா? அது உனக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் எவன்டா போறதே? தட்ஸ் நைஸ். இங்கிலீஷா? இங்கிலீஷ் எல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடாது, இறங்கி நான் பேசுறேன். ஒரு டெம்போ வாங்கி விட்டா டெலிவரி சுலபமா பண்ணிடலாம். ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே? இவங்க ஒரு ஐடியா தலைவி. வேணா, வீணா பொம்பளைய புகழாதே, அப்புறம் அவசப்படுவேன். அனுபவத்தை சொல்றேன் கேட்டுக்க. ஏன் சார், உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணி கோயில கல்யாணத்தை வச்சுக்கலாம். மச்சான கோயிலுக்கு வர சொல்லி அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்கான்னு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான். ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டு நீங்க சொன்ன டயத்துக்கு மேல 5 லேட்டா வந்தீங்க, அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான். 5 லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு. அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல. எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பண்ணிக்கிடு. ஆனா இவர் தான் இருக்கு மச்சா. ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதனாலதான் அன்னில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் 1 மணி நேரம் வேணாலும் காத்திட்டு இருப்பேன். மச்சான், அதே மாதிரி ரூபா, நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும். அதுக்குதான் நான் உன்ன வேலைக்கு வச்சிருக்கேன். சி, நீ சின்ன பைய மாதிரி இருக்க, எனக்கு உன பிடிக்கல. பனி சார், I love you, சார்.